ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சிமோஸ் பேட்டரியோட பவரை எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியும் இருக்குது, சேம் டைம் வந்து டெட்டான ஒரு பேட்டரியும் இருக்குது. ரெண்டுலேயுமே எப்படி வந்து செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம மல்டிமீட்டர்ஸ் மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும், எல்லாத்துலேயுமே வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் இதோட பவர் இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணுவோம். ப்ளஸ் மல்டிமீட்டர் வாங்கிக்குவாங்க, இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து கிரவுண்டு கொடுங்க, அதாவது நான் இதை வந்து கிரவுண்டு எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் எடுத்து இதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து மீட்டர் வந்து மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.3 மேலே வந்தாலே இது வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஓகே, நம்ம வந்து மோசமாக இருக்கா இல்லைங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணதை இப்போ செக் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெட்டானதை எடுப்போம், அதாவது இது வந்து நாசானது தான். ஸோ நாசானதா இல்லைங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நெகட்டிவ் வந்து பேக் சைடில் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து பாசிட்டிவ் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் வைக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 0.021 அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் வந்து சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம், இது யூஸ் இல்லைன்னு அர்த்தம். இது ப்ராப்ளம், அதாவது சிமோஸ் பேட்டரி உங்களுக்கு ப்ராப்ளம் வருதாங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா, உங்களோட பிசி லேப்டாப் ஆன் ஆகிற டைம் வந்து கரெக்டாக ஆன் ஆகாது, சேம் டே ஆன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய டைம், அதாவது நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய டைம் டேட் இதெல்லாமே தப்பாக இருந்துச்சுனாலும் இதுதான் ப்ராப்ளம். சிமோஸ் பேட்டரி காலியானால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். சேம் டைம் நீங்கள் வந்து பயோஸில் ஏதாச்சும் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் ஆகாது. அதுக்கான ஒரு கல்பிட்டம் இதுதான். இதில் அந்த பவர் தீர்ந்துச்சுன்னா நீங்கள் வந்து புதுசு மாற்றிவங்க. ஸோ புதுசு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி லித்தியம் ஆர் ஏதாச்சும் ஒரு பேட்டரி வாங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான், நல்லது பார்த்து வாங்கி போடுங்க. ஐ திங்க் ரேட் ஒரு 35 ருபீஸ் ஏதோ வரும்னு நினைக்கிறேன், 32-35 அந்த மாதிரி வரும், இல்லைன்னா கம்மியாகிட்ட வந்தாலும் உண்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக வாங்கி நீங்கள் போடுறதும் கரெக்டாக போடுங்க. லேப்டாப்ஸ் போட்டது கொஞ்சம் சேஃபாக போடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஒரு பின் இருக்கும், அது வந்து பொட்டிடுச்சுன்னா ஒர்க்கே ஆகாது. டோட்டலாக இது வந்து மாத்திர மாதிரி தான் வரும். பிசிக்கும் சேம் மெத்தட் தான், கரெக்டாக போடுங்க, வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஸோ அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் இந்த சைடில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் வந்து இழக்குனீங்கன்னா இது கரெக்டாக வரும். இந்த லாக் அல்லது இந்த லாக்கு இதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கு, லாக் மீன்ஸ் அதான் வந்து பவரை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கக்கூடியது. அது பொட்டினாலும் சரி இது வந்து ஒர்க் ஆகாது, அதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஸுக்கும் சேம் தான், பிசிக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்லைட் பண்ண மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம அதை பற்றி வீடியோஸும் போட்டிருக்கோம், நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ காலை தேவைப்படுவாங்க, தவிர வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். மல்டிமீட்டர் வச்சுவாங்க, மஸ்ட்டு மல்டிமீட்டர் வச்சுவாங்க, அப்போ தான் வந்து நம்மளால் பவர் வந்து செக் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பவர் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணால் செக் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான், இது வந்து ஃப்ரேம் எல்லாமே உடஞ்ச ஒரு லேப்டாப். நம்ம வந்து புதுசு வந்து ஃப்ரேம் வந்து போட்டு டோட்டலாக வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட வீடியோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதோட வீடியோ ஷூட் பண்ணலாம், ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுனால இதை நான் இன்னும் வந்து ஷூட் பண்ணலை. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் தான் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக தான் ஹெல்ப் பண்ணுறேன். மனங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம்.